ஸ்வேட்சா கேசரிணா ஸ்வச்ச ஸ்வச்சாய ஆயாசித இந்தவ திராயந்தாம்போ மதுரை போகோ பிரபன்னார்த்தி சிதோ நகாஹா போன கிளாஸ் வந்து ஒரு ஐடியா கொடுத்தேன் துவனியினுடைய ஒரு இது மாதிரி இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்தேன் இந்த மங்கள ஸ்லோகம் ஜஸ்ட் படிச்சோம் நம்ம அர்த்தம் பார்க்கல ஸ்வேட்சா கேசரிணா ஸ்வச்ச ஸ்வ சாயா ஆயாசித இந்தவஹா திராயந்தாம் வஹா மதுரிபோஹோ பிரபன்னார்த்தி சிதஹ நகாஹ இது வந்து மூணு விதமான மங்களம் இருக்கு ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேஷா அப்படின்னுட்டு மூன்று விதமான ஒரு அஹ் மங்கள ஸ்லோகங்கள் உண்டு ஆஷிஹிங்கரிச்சு ஆசீர்வாதாத்மகம் நமஸ்கிரியாங்கரிச்சே அகம் வந்தேங்கிற மாதிரி நம் நான் நமஸ்காரம் பண்றேன்னு கவி சொல்றது அதுக்கப்புறம் மூணாவது விதம் என்னன்னா வஸ்து நிர்தேசகிட்டு என்ன இது அது மெயினா வந்து நாடகங்கள்ல எல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நாடகத்துல யாரு கேரக்டரோ இல்ல ஒரு பிளாட்டோ அந்த பிளாட்டை இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வஸ்து நிர்தேசம் பேரு இப்போ நமக்கு துவயா லோகத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் மங்கள ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதாத்மகமாக இருக்கக்கூடிய ஒரு மங்கள ஸ்லோகம் இல்ல அர்த்தம் என்ன வஹா திராயந்தாம் வஹா உங்களை திராயந்தாம் காப்பாற்றட்டும் எது காப்பாற்றட்டும் மதுரி போஹோ நகாஹா வஹா திராயந்தான் இந்த மதுரி போகோக்கு ஒரு அப்செக்டிவ் இருக்கு நகாஹாக்கு ரெண்டு அப்செக்டிவ் இருக்கு அவ்வளவுதான் இங்க இந்த ஸ்லோகமே சிம்பிள் ஸ்லோகம் ஆனா அதுல எக்கச்சக்க அர்த்தங்கள் உங்களுக்கு வந்து இருக்கு ஏன்னா துவன்யாலோகத்தினுடைய ஒரு அஹ் மங்கள ஸ்லோகம்ங்கறிச்சு அவருடைய கான்செப்டான துவனியையும் அதுல கொண்டு வந்துடுறாரு அத்தனை விதமான மூன்று விதமான துவனி அவர் ஒத்துன்றிருக்கார் அந்த மூன்று விதமான துவனியையும் இங்க கொண்டு வந்து துவனி ரசத்வனி இது மூணுமே இங்க வந்து எப்படிங்கிறதையும் அர்த்தம் என்ன இதுல அண்மையம் எப்படி போஹோ மதுங்கிற ஒரு அரக்கனுடைய எதிரியான விஷ்ணு விஷ்ணுவினுடைய நகங்கள் உங்களை காப்பாற்றட்டும் அவருடைய அந்த மதுரை போகிறச்சு அவர் எந்த ஒரு வேஷத்துல இருக்கிறச்சே அப்படின்னா ஸ்வேச் கேசரினகா நிருசிம்மூர்த்தியா இருக்கக்கூடியவர் ஸ்வேச்சா தன்னிஷ்டப்படி ஒரு நிருசிம்ம அவதாரத்தை எடுத்தவர் அவர் வந்து இப்போ கிரண்யகசிப்பூ கேட்டது வந்து ஒரு இருக்கக்கூடாது ஒரு இருக்கக்கூடாதுங்கிறார் ரெண்டுமா கலந்து இருக்கணும் அந்த ரெண்டுமா கலந்து வர்றச்சே அவர் வராகமூர்த்தியும் சேர்ந்து இருந்திருக்கலாமோ இல்லையோ அப்படி இல்லாத அவரா வந்து ஒரு இஷ்டப்பட்டு சரி ஒரு சிங்கத்தினுடைய உருவம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லின்னா சிங்கமும் மனுஷனும் அதனுடைய ஒரு காம்பினேஷனா வந்தார் அவர் இல்லையா சோ ஸ்வேச்சா தன்னிஷ்டப்படி இன்னொருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் சொல்லி நீ இந்த மாதிரி எடுத்துக்கோன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த காரியத்துக்காக நான் இந்த ஒரு வேஷத்தை தான் எடுத்துண்டாகணும் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல் தன்னுடைய இச்சைப்படி ஒரு கேசரிங்கிற கேசரான சட்டா அந்த மா முடி பிடரி முடி கொண்ட அந்த ஒரு சிங்கத்தினுடைய ஒரு அவதாரம் அந்த அவதாரத்தில் இருக்கும் விஷ்ணு நிருசிம்ம அவதாரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய நகங்கள் அந்த நகம் எப்படி இருக்கு ரெண்டு இங்க சொல்றாரு ஸ்வச்ச பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஸ்வ சாயா தன்னுடைய காந்தி நகங்களுக்கு அப்படி ஒரு காந்தி அந்த நகம் வந்து சந்திரனை போல அந்த ஒரு பெரச்சந்திரனை போல வந்து இருக்கா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு அந்த நகம் அந்த நகத்தினுடைய பளிச்சுன்னு அதனுடைய காந்தியினால ஸ்வச்சாயையா ஆயாசித வகை அப்படின்னா இந்து சந்திரனுக்கே வந்து ஒரு துக்கத்தை கொடுத்துருதான் சந்திரன் வந்து இந்த நகங்கள் நம்மள விட இன்னும் பிரகாசமா இருக்கேன்னு சந்திரனுக்கு வந்து ஒரு துக்கம் ஏற்படுத்தா அப்படி அவர் சந்திரனுடைய ஒரு காந்திய மங்கல் அடிக்கிற மாதிரி இதனுடைய காந்தி அவ்வளவு பிரகாசமா இருக்கு இந்த நகங்கள் அதனால ஸ்வச்ச ஸ்வ சாயா ஆயாசித இந்த வகா ஏன்னா இந்து சந்திரன் தான் வந்து சந்தோஷத்தை கொடுப்பான்னு பேரு நம்ம வந்து நிலமொழியில அப்படி நிக்கிறச்சு அவன் மனசுக்கு சந்திரமா மனசோ ஜாதகான்னு சொல்றதுனால அவன் மனசுக்கு அதிபதி ஜாதகத்திலயும் பார்த்தோம்னா ஜோதிஷ சாஸ்திரத்துல பார்த்தோம்னா அவன் மனசுக்கு அதிபதி சந்திரன் அதனால மனோ சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல சந்திரன் தான் அங்க வந்து பார்ப்போம் சந்திரனுடைய ஸ்தானம் எப்படி இருக்கு எங்க இருக்காமா ஸ்வஸ்தானத்துல இருக்கானா நீச்சத்துல இருக்கானா அந்த மாதிரி பாப்பாளாம் அதனால சந்திரன் வந்து மனசுக்கு பேரு ஆனா அந்த சந்திரனுடைய பிரகாசத்தை கூட மங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த விஷ்ணுனுடைய ஒரு நகங்கள் இன்னொரு ஒரு விசேஷமும் இங்க சந்திரனால வந்து நமஸ்காரம் பண்ணவாளுடைய துக்கத்தை போக்க முடியாது கம்ப்ளீட்டா வெற இந்த நகங்கள் பிரபன்ன ஆர்த்தி சிதக பிரபன்ன பிரபத்தி அடைந்தவர்களின் ஆர்த்தி துக்கத்தை சிதக சிந்தந்தி போக்குகின்ற வெட்டுறதுன்னு அர்த்தம் ஏன்னா எப்படி அந்த நகங்கள் உங்களை காப்பாற்றட்டும்னு கேட்டா நகமா காப்பாத்த முடியும் நகம் வந்து விக்னத்தை நாசம் பண்ணி திராணம் ரக்ஷணம் பண்றது அதனால பிரபன்னார்த்தி சிதா நமஸ்காரம் பண்ணவாளுடைய துக்கத்தை வந்து போக்கி அவர்களை வந்து ரக்ஷணம் பண்றது அந்த ஒரு நகரத்தை பிரகலாதன் அங்க வந்து பிரகலாதன் வெறும் ஒரு ஒரு நிமித்தம் தான் அந்த இடத்துல பூமிய காப்பாத்துறதுக்காக தான் அவர் வந்து அந்த அவதாரத்தை எடுத்து பண்ணார் அந்த இடத்துல பூமியில இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் இரண்ய கஷிப்பு கொன்னத்துனால அவர் காப்பாத்தினார் ஏன்னா உமா தேவி தான் வந்து ஆமா பிரகலாதன் அங்க பக்த பக்தனுடைய ஒரு சௌலபியத்துக்காக அவர் வந்து எங்க வேணாலும் இருந்தாராம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இவன் எங்க கூப்பிட போறான் அப்படின்னு இந்த தூண்ல இருக்கார் அப்படின்னு பக்தன் காமிச்சுட்டா உடனே அங்க வந்து நிக்கணும்ங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் சூக்ம ரூபமா இருந்துட்டு இருந்தாராம் அப்படின்னுட்டு தேசிகர் சொல்லுவார் அதுல ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து நமக்கு மெயின் ஸ்லோகம் இதுல ஒவ்வொன்னா எடுத்து பார்த்தோம்னா ஸ்வேட்சையா கேசரினகாங்கிற இடத்துல விஷ்ணு வந்து கர்ம பரதந்திரகா இல்லை அவருக்கு வந்து இன்னொருத்தருடைய ஒரு செயலுக்காக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி அவருக்கு கிடையாது இன்னொருத்தர் பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணாதான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு உருவம் ஏற்படுங்கிற மாதிரி இஸ் நாட் ஸ்வேச் அப்படிங்கிற அந்த விஷ்ணுவுக்கு வந்து ஒரு ஒரு ஆளுமை ஈஸ்வரத்துவம்ங்கிறது இருக்குங்கிறது வஸ்துத்வனி இங்க தெரியுது இது வெறும் விஷயம் தானே இதுல அலங்காரம் இல்ல ரசம் இல்ல அவ்வளவுதான் விஷ்ணு வந்து பரதந்திரகா இல்ல சுதந்திரகா அப்படிங்கற விஷயம் நமக்கு தெரியறது அதுல நகம் வந்து நகம் போல சந்திரனும் குட்டிலாக்காரமா இருக்கு ஆனா அந்த நகத்துக்கு வந்து ஆர்த்திச்சேதே சமர்த்தகா கிந்து சந்திரகா ந சமர்த்தகா துக்கத்தை போக்குவதற்கு துக்கம் நாசையத்தும் நசக்னோதி சந்திரஹா அதனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சந்திரனை காட்டிலும் நகங்கள் வசத்தி அப்படின்னுட்டு உபமானாத்து உபமேயசிய ஆதிக்க பிரதர்சனம்னுட்டு வதிரேக அலங்காரம் இங்க தெரியுது வதிரேக அலங்கார்கரிச்சு உபமானாத்து உபமேயசிய ஆதிக்க பிரதர்சனம் அது நமக்கு வந்து டைரக்டா அவர் சொல்லல

இதுல இன்னொரு ஒரு அலங்காரமும் துவனியா தெரியுறது அது என்னன்னா அபர்நூத்தி அலங்காரம் அபர்நூத்தி அலங்காரத்தினுடைய பீஜம் எப்படின்னா நாயம் சுதாம் சுஹு கிம் தருகி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஒரு பிரேயசி முகம் அல்லது நாய்காவனுடைய முகத்தை பார்த்துட்டு இந்த இது வந்து நாய்காவனுடைய முகம் இது வந்து சந்திரன் இல்ல இந்த முகமானது சந்திரன் இல்ல இது வந்து அப்படியே ஆகாஷ ஆகாச கங்கையில இருக்கக்கூடிய தாமரப்பூர்னா இது அப்படிங்கிறோம் ஒரு விஷயத்த நின்னுதி நின்னுதிங்கிறச்ச நிஷேதம் ஒரு விஷயத்த நிஷேதம் செய்து விட்டு இன்னொரு விஷயத்த அங்க ஆரோபம் பண்றோம் ஒரு சந்திரனை பாக்குறோம் சந்திரனை பார்த்துட்டு இது வந்து சந்திரன் அல்ல நாயம் சுதாம் சுகு இது என்ன அப்படின்னா அங்க போகிற தாமரை வெள்ள தாமரை ஒண்ணு ஆகாச கங்கையில சுத்தின் இருக்கு அதுதான் அது அப்படின்னு சந்திரனை பார்த்து டிஸ்கிரிப்ஷனா இருக்கலாம் இல்ல நாயிகாவனுடைய முகத்தை பார்த்துட்டு நாயம் முகம் நேதம் முகம் இது வந்து சந்திரன் அப்படின்னு சொல்றோம் அல்லது இப்ப அது சந்திரன் இல்ல இதுதான் சந்திரன் அப்படின்னு பிரேயசி முகத்தை பார்த்து சொல்றோம் அப்படியும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம நிஷேதம் பண்ணிட்டு அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நிஷேதம் பண்ணி வேறு ஒன்றை ஆரோப்பம் செய்து சொன்னோமே ஆனால் அந்த இடத்துல வந்து அபன்முத்தி அலங்காரம்னு சொல்றோம் இங்க என்ன சொல்றோம் இது நகங்கள் அல்ல இது அப்படியே பாலச்சந்திரன் தான் இது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றோம் ஆயாசித்த இந்த இது வந்து வெங்கம்மாதான் தெரியறது இந்த அப்பநூத்தி அலங்காரம் சில சமயம் இது கஷ்டமாவும் இருக்கும் இந்த அப்பன் அலங்காரம் புரியறதுக்கு வெதிரேக அலங்காரம் புரிஞ்சுடுதுன்னா அது போறும் சோ ஒரு அலங்கார துவனி போரும் உங்களுக்கு முக்கியமா இப்ப சாந்தியாதிகி எல்லாமே உங்களுக்கு ரசனில இன்க்ளூட்னு சாகித்ய தர்ப்பணத்துல பாத்தோம் ரசத்வனியாவும் இருக்கட்டும் பாவத்வனியாவும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது ரசத்வனி தான் அது சொல்றது இதுல என்ன பகவத் விஷயக்க ரத்திகி பகவான குறிச்சு ஒரு ரதி ஒரு ஆசை நம்ம வந்து அந்த மதுரிப்பூ வரணுங்கிற அவசியமே இல்ல அவனுடைய நகமே போதும் நமக்கு வந்து காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தெர் இஸ் அன் ஓவர் பவரிங் இமோஷன் தட் இஸ் தேர் அவரை குறிச்சு நமக்கு அப்படி அந்த இடத்துல ஒரு ஒரு பிடிப்பு இருக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை வந்து உங்களுக்கு இது கிடையாது ரசம் இல்ல அது வந்து பாவம் பகவதக்க இதெல்லாம் வந்து நம்ம பாவத் இதே இதுல வந்து வீரரசமும் சொல்லலாம் எப்படி அனாயாசமா அவர் வெறும் நகத்தை வச்சுட்டே அந்த ஹிரண்ய பூவை கொண்டுபிட்டான் நம்மளுடைய துக்கத்தையும் வந்து போக்கிடுவார் விஷ்ணு அப்படின்னுட்டு அந்த நகத்தினுடைய நகம்னு சொன்னாலேயே நமக்கு உடனே அதுவும் வெப்பன் ஆஹ் வெப்பன்

உங்களுக்கு வந்து பகவான் குறிச்சு ஒரு பக்தி வசத்தியா இருக்கு அந்த வீர ரசம் இங்க செகண்டரியா போயிடுறது ஆமா பக்தி மேலோங்கி இருக்கு மேலோங்கி நிக்கிறது அதனாலதான் அங்கி இங்க வந்து பாவத்வனி அங்கிங்கிறச்ச பிரதானம் சோ பிரதானம் பாவத்வனி அங்கமா இருக்கிறது வீரரசம் வீரரசம் ரைட்டா சோ அப்படியே இந்த முதல் ஸ்லோகத்திலேயே அவர் வந்து தன்னுடைய ஒரு துவனிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்க வந்து நிறுத்திட்டார் ஆமா ஸ்வேச்சா கேசரிணகா ஸ்வச்ச ஸ்வச்சாய ஆயாசித இந்த வகா திராயந்தாம்போ மதுரி போகோ பிரபன்னார்த்தி சிதோ நகாஹா ரெண்டு பேரை கொண்டாரே கிருஷ்ணன் சொல்லுங்க புரியல இல்ல இல்ல திராயந்தாம் அவ வந்து எங்களை காப்பாத்தட்டும் அந்த மதுரி மது மது அவர் அந்த அவரே வேண்டாம் இல்லாத அவரோட நமக்கு எ எதிரியா இருக்க அவர் வரணும் அவசியம் இல்ல இந்த ஒரு அவதாரத்துல நகம் இருந்ததே அது போரும் அது அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த மதுரை போகவும் சரி இந்த பிரபன்னார்த்தி சிதஹா நகா சொல்றும் சரி அவருடைய வீரம் தெரியாது அந்த இடத்துல அதனால வீரரசம் அங்க இருக்கு அது அங்கமா போயிடுது உம் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து ஃபஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா துவனி துவனிய பொறுத்தவரையில் என்னென்னலாம் விகல்பங்கள் இருக்கு இது வரைக்கும் ஏன்னா யாரும் துவனிய சொல்லலங்குறது கிடையாது துவனி வந்து முன்னாடில இருந்தே இருக்கு நமக்கு ஆனா அத பத்தின பல விகல்பங்கள் நமக்கு இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத ஆரம்பிக்க போறாரு சோ பர்ஸ்ட் பூர்வபட்சம் மாதிரி ஆனா இந்த பூர்வபட்சம்னு இல்லாத எப்படி சொல்ல போறாருன்னா துவனிய பத்தி தேர் ஆர் ச மிஸ்கன்செப்ஷன்ஸ் தி பீபில் ஹேவ் வாட் ஆர் தோஸ் திங்ஸ் சோ காவியசு ஆத்மா துவனி ரீதி புதை எஸ் சமாம்நாத பூர்வக தசிய அபாவம் ஜகதுரபரே பக்தமாஹுஸ்தமன்யே கேச்சித் வாசாம் ஸ்திதம் அபிஷயே தத்வமூச்சு ததீயம் தேன ப்ரூமஹ சஹிருதய மனஸ் பிரீதயே தத்ஸ்வரூபம் இதுல வந்து டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தேன்னா முதல்ல உங்களுக்கு இந்த ஸ்வேச்சா கேசரிணகா கொடுத்துட்டு

அறிந்தவர்கள் யாரோ தான் புதைஹின்னு இங்க ஸ்காலர்ஸ் சொல்றாரு வெறும் ஸ்காலர்ஸ் இல்ல யாருக்கு வியங்க வியஞ்சக பாவம் நன்கு அறிந்து அவர்கள் வந்து காவியத்தினுடைய ஆத்மா துவனின்னு சொல்ற சொல்லிருக்காளோ முன்னாடி சோ ஆனந்தவர்தனோட இது என்னன்னா நான் புதுசா எதுவும் சொல்லல முன்னாடி ஏற்கனவே சில பேர் எல்லாம் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கா அததான் நான் எடுத்து விவரிக்க போறேன் இன்னைக்கு அப்படிங்க போறார் சோ காவ்ய ஆத்மா துவனிஹி அப்படின்னு யார் எது முன்னாடி கூறப்பட்டிருக்கிறதோ தசிய தசிய துவனேகே அபாவம் ஜகதுகு அபரே அப்பரே சில பேர் வந்து அதனுடைய அபாவத்தை சொல்றா இந்த இந்த இது இல்ல துவனியே கிடையாது நீ ஏதோ வளர்ற அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து தசிய அபாவம் ஜகதுகு அது வந்து துவனியினுடைய அபாவத்தை கூறுகிறார்கள் பாக்தம் ஆகு தம் அந்நே தம் துவனி அன்னே மற்றவர்கள் பாக்தம் இந்த இடத்துல பக்தி பக்தி இஸ் ஈக்குவல் டு லக்ஷனா ஆமா பாக்தம் பக்தின்னு பேரு அது பக்திஹின்னா நமக்கு இந்த துவன்யாலோகத்துல இருக்கக்கூடிய ஆஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் இட் இஸ் ஈக்குவல் டு லக்ஷனா கேச்சித்து இன்னொரு சில பேர் என்ன சொல்றானா சோ முதல்ல வந்து அபாவம் அடுத்தது லக்ஷணால அந்தர்பாவம் பண்ணிடலாம்ங்கிற மூணாவது பேர் என்ன சொல்றான்னா இருக்கு ஆனா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு சொல்லிடுறா சில பேர் கேச்சுது வாஜாம் அவிஷயே ஸ்திதம் தத்துவம் இது ஊச்சுகு ததீயம் தத்துவம் அந்த துவனியனுடைய தத்துவமானது அபிஷயே ஸ்திதம் வாஜாம் அகோச்சரகான்னு சொல்றோமே அந்த மாதிரி வாக்குனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு இடத்துல அது இருக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு தத்துவமானது இந்த துவனி அப்படின்னு சில பேர் சொல்றா இந்த மாதிரி மூன்று பட்சங்கள் இருக்கிறதுனால தேன தேன தஸ்மாத் காரணாது இந்த மாதிரி விகல்பங்கள் இருக்கும் காரணத்தினால சஹிருதய மனப்பிரீத்தையே சகிருதயனுடைய மனதை கவரு கவருவதற்காக அவனுடைய சந்தோஷத்திற்காக தத் ஸ்வரூபம் தத் ஸ்வரூபம் துவனிஸ்வரூபம் அந்த துவனியனுடைய ஸ்வரூபத்தை எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப கீழே இருக்கக்கூடிய இந்த காரிகா ஆஹ் அதுல இருக்கிறது இந்த புதைஹி அப்படின்னுட்டு இந்த டெக்ஸ்ட்ல இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதான் கீழே அவர் வந்து விற்பியிலே எக்ஸ்பிளைன் பண்றார் இதுக்கு விருத்தி கிரந்தம்னு பேரு சில பேர் என்ன நினைக்கிறான்னா இந்த காரிகா எழுதினவர் தனி விற்பி எழுதினவர் தனிங்கிறா அதெல்லாம் வந்து டேட் உங்களுக்கு வரும் அது பட் ஃபார் நவு நம்ம ஆனந்தவரதே எடுத்துப்போம் வந்து தனியா இது பண்ணிக்க வேண்டாம் சோ புதைஹி அப்படின்னா காவிய தத்துவ வித்பி காவியத்தினுடைய தத்துவத்தை அறிந்தவர்கள் காவிய தத்துவ வித்துன்னா என்ன யாருக்கு வியங்கிய வியஞ்சக பாவம் அங்கீகிருத்திய அத ஒத்துண்டு காவியாத்தினுடைய ஆத்மாவா கண்டிச்சிருக்காளோ அவர்கள் தான் புதா அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல சோ அப்படிப்பட்டவர்கள் அவர்களால் காவியசிய ஆத்மா துவனி இது சங்கீதா சங்கீதானா அப்படின்னு குறி குறிப்பிடப்படுகிறது அவர்களால் இது வந்து துவனியினுடைய ஆத்மா காவியத்தினுடைய ஆத்மா துவனி அப்படின்னு அவ குறிப்பிட்டிருக்கா பரம்பரையா பரம்பரையா யகா சமாம்நாத பூர்வக அப்படின்னா பரம்பரையா யாரு முன்னாடி சொல்லிருக்காளோ அந்த சமாம்நாத பூர்வகாங்கரிச்சே பரம்பரையாங்கறச்சே அவிச்சின்ன பிரவாக என்னன்னா இடைவெளியே இல்ல பரதன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வேற யாரும் சொல்லிருக்கா இன்னொருத்தர் இருக்கா இன்னொருத்தர் இருக்கா இருக்குன்னு ஒத்துண்டுதான் இருக்கா எல்லாருமே அதை வந்து டினை பண்ண முடியாது ஆனா சில பேர் மாத்திரம் அதை டினை பண்றா இட் இஸ் நாட் சம்திங் நியூ நான் சொல்றதுங்கிறார் ஆனா வாஸ்தவமா பார்த்தோம்னா இவருடைய முன்னாடி அவர் எதை வச்சுட்டு எழுதியிருக்காருங்கிறது நமக்கு வந்து ப்ரூஃப் இல்லை இன்னைக்கு எவிடன்ஸ் இல்ல இவர் தான் முதல் முதல்ல அந்த துவனியை எடுத்து இவ்வளவு தூரம் விவரிச்சிருக்கார் வாஸ்தவமா பார்த்தோம்னா பல பேர் வந்து துவனி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காளே தவிர அதனுடைய டிஃபரெண்ட் டீடைலிங் பண்ணது கிடையாது அதனால இவர் வந்து இப்ப சொல்றார் அத பத்தி சோ யஹா சமாம்நாத பூர்வகாங்கிறச்சே சமயக்கு ஆசமந்தாதுநாதகான பிரகட்டிதா ஆசமந்தாது முழுமையாக இந்த ஒரு துவனி விஷயத்தை பத்தி எது முன்னாடி கூறப்பட்டிருக்கோ சய மன பிரகாசமான அபாவம் அந்நே ஜகதுகு அந்த துவனி வந்து சஹிருதய ஜனங்களினுடைய மனசை பிரகாசிக்கின்றதாக இருந்த பொழுதிலும் மனதில் பிரகாசிக்கும்படியாக இருந்த பொழுதிலும் அந்த துவனியை அந்த துவனிக்கு ஒரு அபாவம் அன்னே ஜகதுகு அது இல்லை என்று சில பேர் கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் தபாவவாதி நாம்ச்ச அமைவிகல்பாக அந்த அபாவவாதிகளுடைய விகல்பம் இவைகள் அந்த அமி விகல்பாகங்கிறது இனிமே சொல்ல போறார் மூணு பேராகிராஃப்ல சொல்ல போறார் தத்திர கேச்சி தாச்சு மாதிரி ஒன்னொன்னா இப்ப சொல்ல போறார் நமக்கு அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டு கிவ் யூ வாட் அண்ட் ஐடியா இஸ் ஆஃப் ஈச் ஒன் ஒரு ஒரு சின்ன இது அந்த பட்சங்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் அதாவது வாசாம் அபிஷையே அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ சோ அபாவவாதினாங்கிறது என்ன பக்தவாதினா என்ன அலட்சணீயத்தாவதிங்கிறது ஒண்ணு இதுதான் மூணு டிஃப்ரெண்ட் பட்சங்கள் இருக்கு இந்த துவனியினுடைய பிரதிவாதி துவனிக்கு அகேன்ஸ்ட சொல்லக்கூடிய மூணு பேர் அதுதானே கவியசியம் மேல தசியாபாவம் ஜெகதுரபரே பக்தமாக அபிஷயே அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய மூன்று பட்சங்கள் இப்படி இருக்கு அந்த முதல்ல அபாவவாதியுமே அது என்ன அர்த்தம்னா விபர்ய மூலக்கம்னு பேரு விபர்யம்னா தப்பான ஒரு அது ஆப்போசிட் வியூன்னு அர்த்தம் இட் இஸ் டோட்டலி இல்லவே இல்லன்னு அடிச்சு சொல்றவன் வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட் தானே இருக்குமோ இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தோட பேசுறவன் வந்து அட்லீஸ்ட் போனா போறதுன்னு ஒத்துக்கலாம் இல்ல இருக்குப்பா எனக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறவன்னா அஞ்ஞான மூலக்கம்னு சொல்லிக்கலாம் கொஞ்சம் தேவல இந்த அபாவவாதிங்கிறவன் விபரிய மூலக்காக டோட்டலி ஆப்போசிட்டா சொல்லக்கூடாது அதுலயுமே மூன்று பட்சங்கள் சொல்ல போற இப்போ அந்த மூணு பட்சங்கள் என்ன பட்சம் வந்து கோயம் துவனிகி அப்படின்னு ஒருத்தான் அடுத்தது வந்து நாஸ்தியவத் ஒருத்தான் ஆர்கியூ பண்ண போறான் மூணாவது என்ன சொல்ல போறான்னா இத்தனை நான் சொல்லிருக்கேன் அலங்காரம் ரீதி குணம் பக்ரோக்தி என்னெல்லாமோ வந்து சொல்லிருக்கோம் அலங்காரங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நூறு முன்னூறு அப்படி அலங்காரங்கள் சொல்லிருக்கோமே உத்த ஏவ அந்தர்பாவா எக்கச்சக்கமான சாருத்வ ஹேத்து சொல்லிருக்கேன் அலங்காரம் ரீதி குணம் முதலியவைகள் அதுல துவனி இஸ் இன்க்ளூட் இன் இட்ன்னு போட்டுக்கோ நீ ஏன் அதை தனியா சொல்லணும் இப்போ

அதுக்கப்புறம் பக்தவாதிக்கு வந்து சந்தேகமூலகஹா நான் இன்னொரு ஒரு வியஞ்சனா வியாபாரம்ங்கிறது அவசியம் இல்லையேப்பா லக்ஷனாவலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேனே போறேன் துனிய எதுக்காக மூணாவது ஒண்ணு வேணும் அவனுடையது அவனோட அலட்சணீயதாவாதி நகங்கிருச்சே இது இருக்கு அது அஞ்ஞானம் மூலம் எனக்கான அத வந்து அதுக்கு ஒரு லக்ஷணம் எல்லாம் சொல்ல முடியாது வி கான் டிபைன் துனி அது வந்து அப்படியே அனுபவிக்க வேண்டியதுதான் கண்ண மூடின்னு அப்படியே நீ வந்து அனுபவிக்க வேண்டியதுதான் அது வந்து என்னதுன்னுட்டு பிரிச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னுட்டு தேர்டு அவரையும் வந்து கண்டனம் பண்ணி இஸ் கோயிங் டு சே இல்ல அத கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னுட்டு ஆனந்த வரதனன் சொல்ல போறான் சொல்ல போத ரைட்டா ஓகே சூப்பர் இப்ப டெக்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு அபாவவாதியினுடைய ஒவ்வொரு செக்ஷனும் வரப்போறது அந்த மூணு பட்சங்கள் பார்த்தோமோ இல்லையோ உம் அந்த மூணு பட்சங்களையும் இப்ப வந்து பேரகிராஃபா விவரிக்கிறேன் இப்ப இந்த பேரகிராஃப்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து மூணு அபாவவாதியினுடைய டிஸ்கஷன் வருது மூணு பட்சம் இப்ப சொன்னேனே கோயம் துவனிகின்னு ஒருத்தன் கேக்குறான் நாஸ்தியேவ துவனிகின்னு ஒண்ணு அடுத்தது வாசா இது இப்ப உக்தே உக்தாருவே ஏவ அந்தர்பாவகான்னு ஒண்ணு இருக்கு அதுல பஸ்ட் ஒன் என்ன அங்கு தத்ர அப்படிங்கறது அந்த அபாவவாதிகள் ஒரு மதம் இருக்கே அந்த துவனியை பத்தின விஷயத்தில் கேச்சிது சில பேர் என்ன சொல்றா சப்தார்த்த சரீரம் தாவது காவியம் முதல்ல ஆரம்பிக்கிறா பேஸ் போட்டுக்கிறாவா அந்த அபாவவாதியினுடைய பூர்வபக்ஷம் இது டீடைல் பண்றா இது சொல்லி உங்களுக்கு அபாவவாதியினுடைய பூர்வ பக்ஷத்தை இப்ப டீடைல் பண்றாரு என்ன த சப்தார்த்த சரீரம் தாவது காவியம் காவியம்ங்கிறது சப்தம் அர்த்தம் இவைகளை சரீரமாக கொண்டதுதான் காவியம்

தே அபி பிரதீயந்தே வர்ணீரம் காவ்ய சரீரம் என்னதோ அது அப்படியே சொல்ற அதோ வர்ணத்துல சடசில தான் அந்த ஆத்மா துவனி வரலை எல்லாம் வருது ஆமா வர்ணத்தினுடைய சங்கடனான சேர்க்கை அந்த சேர்க்கைக்கு உண்டான வர்ணங்கள் எப்படி சேர்த்தா என்ன ஒரு அழகு வரும் என்ன குணம் இருக்கும் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வர்ண சங்கடனாதர் மாதுரியம் ஓஜப் பிரசாதம் மூன்று விதமான குணங்கள் அதையும் தே தேயப்பி பிரதீயந்தே அதுவும் தெரியறதுதான் ஒரு காவியத்தை படிக்கிறச்சே தது அனதிரிக் வித்தையா விரத்தையா அப்பி தது அனதிரிக்த அப்படின்னா இத காட்டிலும் வேறு இல்லாமல் தது வேற இத காட்டிலும் வேற இந்த குணங்கள் பூபமா இதுலயே நமக்கு வந்து விரத்திங்கிறதையும் நம்ம பாக்குறோமோ இல்லையோ விரத்தையா அப்பி யாஹா கைஷிக்கியாதி கைஷ்டித் உபநாகரிகாத்யாஹா பிரகாஷிதா அதாவது இந்த விருத்தியில வந்து உபநாகரிகா விருத்தி இந்த மாதிரி எல்லாமும் நிறைய பேர் சொல்லிருக்கா அதெல்லாமும் பிரகாஷித்தாபி கதாகா சிரவண கோச்சரம் அவைகளும் காதுக்கு எட்டிருக்கு சிரவணோச்சரம் காதுக்கு நமக்கு எட்டிருக்கு ரீதயஸ்ட வைதர்பி பிரபுத்தையா ரீதையா அப்படி ரீதிகளும் நமக்கு தெரியும் ரீதி விருத்தி குணம் அலங்காரம் நாலு விஷயங்கள் இப்ப சொல்லியாச்சு இத்தனை பேர் முன்னாடி பாமகன்ல இருந்து ஆரம்பிச்சு சகலமான விதமான அலங்காரிக்காலும் சொல்லிருக்காங்க கோயம் நாம இதுக்கு ஆமா அடுத்தது வந்து அந்ய புரு ரெண்டாவது அபாவ பக்ஷத்தை பத்தி சொல்றார் மத்தவா என்ன சொல்லுவானா நாஸ்தி ஏவ துவனிகி துவனியே கிடையாது ஏன்னா பிரதா பிரசித்த பிரஸ்தான வியதிரேகிணா பிரசித்த பிரசித்தனா ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய பாப்புலரா இருக்கிற பிரஸ்தான பிரஸ்தான மார்க்கம் பாப்புலரா இருக்கக்கூடிய மார்க்கங்கள் என்னென்னெல்லாம் உங்களுக்கு உண்டோ அத வியதிரேகி அத காட்டிலும் மாறுதலா இருக்கக்கூடிய வத்திரேக்கினா காவிய பிரகாரசிய அத காட்டிலும் வேறுபட்டதாக ஒரு காவிய பிரகாரம் இருக்குன்னு நீ சொன்னா இட் வில் ஒன்லி கான்ட்ரிபியூட் டு த காவியத்துவ ஹானி அது வந்து காவியத்துக்கு ஒரு சோபா கிடையாது காவியத்துக்கு ஒரு ஹானி தான் அது ஏன்னா இதுவரைக்கும் காமிச்சிருக்க கூடிய பிரசித்த பிரஸ்தானம்ங்கரிச்சு சப்தார்த்த சப்தாலங்கார அர்த்தாலங்கார குண ரீதி வித்தி இத காட்டிலும் நீ வேற ஒரு மார்க்கம் காமிச்சேயானால் அது வந்து காவியத்துவ ஹானேஹே காவியத்துக்கு ஒரு ஹானி ஒரு குறைவைதான் கொடுக்குமே தவிர நன்மையே கொடுக்க போறதில்லை ஹிருதய ஆஹ்லாதி சப்தார்த்தமய காவிய லட்சணம் காவியத்தினுடைய கவரக்கூடிய சப்தம் அர்த்தம் இவைகளை கொண்டதுதான் காவியத்தினுடைய லட்சணம் லட்சணம் அதனால இத காட்டிலும் வேறுபட்டதாக நீ ஒன்னு சொன்னா அது காவியத்துக்கு ஹானி குறைவதான் கொடுக்க போறது நச்ச பிரஸ்தான உக்திரஸ்தான அதிக்கிண மார்க்க தவதி இதுவரைக்கும் கூறியிருக்க கூடிய மார்க்கத்தை காட்டிலும் வேறு ஒன்னாக இருந்ததுன்னா அது வந்து சஹிருதய ஹிருதய ஆக்லாதியா இருக்க முடியாது தத்து சம்பவதின்னா தத்துனா சம்பவத்தி இந்தண்ணாங்கறது எப்பவுமே நம்ம வந்து வருபோது ஆமா இந்தண்ணாங்குறத இதோட சேர்த்துக்கணும் சம்பவதி உத்த பிரஸ்தான அதிரே கிணஹா மார்க்கஸ் ஏற்கனவே கூறின அலங்காரம் குணங்கள் இத காட்டிலும் வேற ஒரு மார்க்கத்திற்கு தத்து தத்துனா

துவன காவிய வியபதேச பிரவர்த்தித்த அபி சகல வித்வன் மனோகிராஹிதாம் அவலம்பதே நச்ச அவலம்பதே சோ இத தனியா பிரிச்சு இப்போ உம் முதல்ல வந்து இங்க இருந்து ஆரம்பிப்போம் தத் சமதா அந்த சகதயான் தத் சமதா அப்படின்னா இந்த துவனி இருக்குன்னு சொல்லி நீ நாலு பேரை கூட்டிக்கிற தத் சமதா அந்த்பாதி அந்த்பதின you are including four of them தத் சமதா எனக்கும் இதுக்கும் அக்ரிமென்ட் இருக்கு I am mm. I am in agreement with you அப்படினு சொல்லி நாலு பேர் நாலு சகிருதேயனை நீ கூட்டுகிறாய் சகிருதேயன காஞ்சித் பரிகல்பிய சேத்துகிறாய் தத்ப்ரசித்த அந்த ஒரு பிரசித்தினால அதாவது அவர்கள் சொல்றதை வச்சு காவிய வியபதேஷா பிரவர்த்தித்தா அபி துவனியில வந்து இதுதான் காவ்யம் அப்படின்னு சொல்லி நீ ஆரம்பிச்சேன்னா கூட அந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா உங்களுக்கு வந்து அஹ் சஹிருதய கிராஹித்வம் கிடையாது அந்த இடத்துலங்கிற சகிருதயர்கள் அதை ஒத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது பை அதர்ஸ் நீ நாலு பேரை கூட்டி வச்சுண்டு பேருக்கு மாத்திரம் இது புடிச்சிருக்குன்னு நீ சொல்லி நீ வந்து இதுலதான் துவனிதான் வசத்தின்னு நீ சொல்லி நீ வந்து உக்காத்தி வச்சுட்டேன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சகல வித்வன் மனோ கிராகிதாம் ந அவலம்பதே அது வந்து எல்லா வித்வான்கள்னால இத வந்து ஒத்துக்க முடியாது அவர்களால் ஒப்புக்கொள்ளும் தன்மையானது ஏற்பட முடியாது நஜ அவலம்பதே சரியா இதுல மூணாவது அடுத்தது என்னன்னா அப்படியே இருந்ததுன்னா இது வரைக்கும் நான் சொன்ன நீ வந்து நூத்தி ஆறாவதா போட்டுக்கோயேங்கிற அது அடுத்தது புனரபரே தசிய அபாவம் அந்நா கதையேயு புனரா ஒரு ஒரு நிமிஷம்

அபூமா துவனிங்கிறது ஒன்னு இருக்கவே முடியாது காமனீயக்கம் அனதி வர்த்தமான அனதிவர்த்தமான சேய இப்ப துவனிங்கிறது எதுக்கு சொல்றீர்கள் நீங்க துவனிங்கிறது அதுதான் அழகு அப்படின்னு சொல்றோமா இல்லையா அப்போ அழகு பொருளை காட்டிலும் வேறு ஒன்று இல்லையோ இல்லையோ அது காமனீயக்கம் அனதி வர்த்தமான எனி பியூட்டிபயிங் ஆப்ஜெக்ட் அதுவும் ஒரு அழகை ஊட்டும் ஒரு வஸ்துதானே அப்படி இருக்கும் பொழுது தசிய துவனேகே அந்த துவனியானது அழகு பொருளை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லை என்ற பொழுது முக்தேஷ்வே நான் ஏற்கனவே கூறினர்லயே சாருத்வ ஹேத்துஷு என்னென்னலாம் அழகு பொருள் ஒரு காவியத்துக்குன்னு சொல்லியிருக்கேனோ அதுக்குள்ளேயே இன்க்ளூடெட் அந்தர்பாவா அப்படி இருக்குறச்சே தேசாம் அன்யதமस्यैव 와 அதுக்குள்ள அதாவது எய்தர் இன்குளூடட்னு வெச்சுக்கோ அல்லது இருந்து வந்து ஓகே இட் இஸ் தி 5th ஒன்னு போட்டுக்கோ நாலு சொல்லி இது அஞ்சாவதுன்னு சொல்லி வச்சுக்கோ you have discovered a new beautifying objectனு வெச்சுக்கோ அதுக்கு போய் ஆత్మான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்ங்கற அவசியம் கிடையாதுங்கற இல்ல கரெக்ட் சோ தேஷாம் அந்யதம அதுல ஒன்றாக எடுத்துக்கலாம் அல்ல அபூர்வ மாத்திர கரணே எத்கிஞ்சன கதனம் சியாத் இல்லன்னா ஓகே புதுசா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலயே ஒண்ணுதான் நீ பைவ் சொல்லி நான் சிக்ஸ் தான் இத சொல்லிருக்கேன் பட் திஸ் இஸ் லிட்டில் பிட் யூனிக் மோர் யூனிக் அப்படின்னு வேணா நீ ஒத்துக்கோப்பா அந்தர்பாவம் பண்ணிக்கோ இட் இஸ் இன்க்ளூடெட் வித் என்னெல்லாம் இது வரைக்கும் நான் சொல்லி இருக்கேனோ அதுல இன்க்ளூட் நீ வச்சுக்கோ இது அவன் எல்லாம் சொல்றாளே அதுல வந்து வர்ண சங்கடன அந்த மாதூரிய பாவம் இருக்கு அது இருக்கு அந்த பிரசாதகா பிரசித்த